பன்னீர் கேட்டு பார்த்துச்சு, கீரோஸ் கேட்டு பார்த்துச்சு, ஒன்றும் கிடைக்க. எல்லாம் சாப்பிடுவாங்க. அக்கா காமெடி பண்ணுறதுக்கு ஷூட்டிங் ரெடியாக இருக்கோம். என்னோட சின்ன தோட்டம். சரி, இது வந்து எப்படி வந்துச்சு, யார் துப்பணும்னு? நானே துப்பினேன். நானே துப்பி விட்டேன். ஸோ இப்போ வந்து மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் ரொட்டீன் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எங்களோட டெரஸ்ஸு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. இந்த பிளேஸில் வந்து நாங்கள் எப்போவுமே மார்னிங் நான் எழுந்திரிச்சோடனே ஆப்வியஸாக நான் வந்து 1 லிட்டர் தண்ணி தான் குடிப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எழுந்திரிச்சோடனே இதாக குடிப்பேன். வாட்டர் குடிக்கிறது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் குடித்தாலும் சரி, ஒரு 1/2 லிட்டர் குடித்தாலும் சரி, பட் வாட்டர் குடிங்க. ஒரு 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டராச்சும் நீங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே குடிச்சிடணும். கடையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ன் அப் ஆகிட்டு இந்த பாட்டில் தண்ணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கீழே போவேன். ஸோ கீழே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அத்த என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பாப்புக்கு பால் கொடுக்குறேன். ஸ்கிராப்பி பாப்பாவுக்கு பால். பண் என்ன அது இன்னைக்கு? இன்னைக்கு காலை இட்லி. இட்லியும் இட்லியும் நிலக்கடலை சட்னி. ஐயே, இது வர்ஸ்ட் வர்ஸ்ட் பிஹேவியருங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் அடக்கல் சட்னி. ஐயோ, பன்னீர் பட்டர் மசாலா இருக்குதுல்ல. கரெக்ட். எனக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா நேற்று நைட்டு பண்ண பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நிலக்கடை சட்னி அவிக்கு இவங்களுக்கு. அப்படியா? நீ போய் இட்லி சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டீங்கன்னா சரி. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா நேற்று செஞ்சது. யூஸ்வலாக வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டேன், இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டிவி பார்த்துக்கலாம். ஸோ டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவேன். அப்படியே நெய் மணக்குது. நெய் ரோஸ்ட்டு. டடா, நார்மல் ரோஸ்ட் மாதிரி இருக்கு. ஆனியன் ரோஸ்ட் அடுத்து. இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதான் பாப்பாக்கு பசி எடுத்தா உடனே கிச்சனுக்கு படை எடுத்து வந்து உட்காந்துக்குவா. ஏன் பாப்பா பசி இல்லைனா இந்த கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டா. பாப்பா ஓடிடுவா. பாப்பா இப்போ பாப்பா வந்து முட்டை தான் சாப்பிடுது மதிய லஞ்சுக்கு. அதோட முட்டையை வந்து தொளிச்சிட்டு வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா வந்து மேலே தோல் எல்லாம் உரிச்சுட்டு 2 வாய் ஃபர்ஸ்ட் அது ஊட்டினதுக்கு அப்புறம் மீதி எல்லாம் சாப்பிடுங்க. அது ஏதோ டெஸ்ட் பண்ணி தான் சாப்பிடும்னு நினைக்கிறேன். அதுவும் அத்தை கையால தான் சாப்பிடும். எல்லாம் சாப்பிடுவாங்க. தேங்காய் சாப்பாடு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஒரு வழியாக குளிச்சாச்சு. மணி வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:10 ஆச்சு. 3:00 குளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு 3:00 மேலே தான் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். நான் காலையில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன் காட்டி நான் லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்சில் வந்து அங்கே தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் கீரை வந்து எங்கள் அத்தை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் தோட்டம் மாதிரி, வீட்டு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. 1.5 கிரவுண்ட் இருக்கும். அதில் வந்து நிறைய அந்த மாதிரி போட்டு விட்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து டெய்லியும் எவ்வளோ ருப்பீஸ்னா ஒரு 20 ருப்பீஸோ என்னமோ நினைக்கிறேன். அத்தை வந்து டெய்லியும் 20 ஊரில் இருக்கிற வீடு 20 ருப்பீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி என்ன காய் விளையுதோ அதை அப்படியே வந்து பறித்து கையோடு கொடுத்துருவாங்க. நம்ம கண்ணுக்கு எதிரவே தெரியும்.
எந்த ஃபர்டிலைசர்ஸும் அவங்க போடுறதில்லை. அவங்களே வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் வேலை செஞ்சு அதை செய்கிறாங்க. எனக்கு வந்து அது போய் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நான் அத்தை எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் சரி இந்த அகத்திப்பூ கீரை, அப்புறம் அகத்திப்பூ, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன போட்டிருக்காங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் வந்து பார்க்குறதுக்கே ஐயோ உடனே ஏதாச்சும் கட் பண்ணி ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி வயலட் கலரில் கொஞ்சம் நீட்டு நீட்டுமா சூப்பராக இருந்துச்சு. பொடலங்காய் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ஒரு டைம் நான் அங்கே போகும்போது ஊருக்கு போகும்போது உங்களுக்கு அந்த பக்கத்து காட்டை காட்டுறேன். அதனால டெய்லி 20 ருபீஸில் நமக்கு பிஸ்னஸ் ஓவர். நான் பேசாமல் அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம் போல். அதனால் இங்கே வந்து வரப்போலாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி மதியம் நாங்கள் அதுதான் பொரியல் பண்ணோம். அப்புறம் ஜூஸும் குடித்தாச்சு. இன்றைக்கி வேலையே முடிஞ்சுது. அப்படியே வந்து நம்ம வீட்டில் சின்ன சின்ன வந்து நம்ம எங்கள் வீட்டில் போட்டிருக்கிறது குட்டி குட்டி செடி வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் எங்கள் வீட்டோட சின்ன தோட்டம். ஸோ இது வந்து பப்பாளி மரம். இது நாங்கள் போடல, ஆக்சுவலாக அதுவே வந்துருச்சு. இது வந்து எப்படி வந்துச்சு, யார் துப்பணும்னு தெரியல, யாரோ துப்பணும் வந்துருச்சு. ஸோ வந்து இதுதான் அந்த பப்பாளி மரம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது குப்பை தொட்டி. இது வந்து வெளியில் வெளியில் இருக்க குப்பை தொட்டி. அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகா. இந்த செடி ஒரு 10 செடி கிட்ட நாங்கள் வந்து பச்சை மிளகா தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க. அடுத்து இது வந்து கருவேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 1 இயர் தான் வச்சு வச்சு. அதனால் குட்டி செடி அது. இதுதான் மருதாணி செடி. ஸோ இந்த செடி வந்து இதுவும் குட்டி செடி தான். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் குட்டி குட்டியாக அதுவே முளைச்சிருக்கு. இது நாங்கள் வைக்கல பட் அதுவே முளைச்சிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லாஸ்ட்டு வந்து கோழிக்கொண்டை. அந்த கோழிக்கொண்டை வந்து இதுவும் தானாக முளைச்சது தான். நம்ம வந்து இந்த வீடு வந்து நம்ம வரும்போது புதுசாக வரும்போது மாலை போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து அதை வச்சுருந்தப்போ என்னமோ அது சீட் வந்து விழுந்துருச்சு போல. அதனால அதை வந்து வெளியே வந்து அப்புறம் இதில் வந்து இந்த குட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா. இப்போ முந்தானத்து பிரியாணி செஞ்சோம், அதனால அந்த புதினாலாம் காலி ஆயிடுச்சு. இதோ புதினா. இதுவும் வந்து பச்சை மிளகா தான். இது ஃபுல்லாக பச்சை மிளகா. இது வந்து கொய்யா கன்று. கொய்யால இது வந்து மலைநெல்லி. இது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கெட்டு போகும் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கெட்டு போச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது. ஸோ அதை வந்து இதுக்குள்ளே போட்டு விட்டோம். இது வந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் வெங்காயத்தாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு புதையல் மாதிரி 1 கிலோ வெங்காயம் கிடைச்சா நல்லது தானே. 1 கிலோ இதில் 5 வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் இதுவும் வந்து பச்சை மிளகா தான். அடுத்து இது வந்து நம்ம சும்மா கார்டன்லலாம் வைப்போம்ல ஒரு மஞ்சப்பூ, அதுதான் வந்து இந்த மஞ்சப்பூ. இது ஒரே டைம் தான் வச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்துருச்சு, பாத்ரூம் போயிட்டு வந்ததே உடனே கால்களை ரெடி ஆயிடுச்சு. பாத்ரூம் போயாச்சு, கழுவியாச்சு. பாப்பா பாத்ரூம் போனா பாத்ரூம் போனா மட்டும் காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள வரும். எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது நாங்க வந்து குட்டி வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே வந்து அது வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தா கால் கழுவிக்கும். ஸோ வந்து பச்சை மிளகா, பச்சை மிளகாலேருந்து விட்டுட்டோமா, பச்சை மிளகாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து வெத்தலை கொடியே, வெத்தலை கொடியே கொடி. இது இது வந்து வீட்டில் வந்து சாமிக்கு வைக்கிற அது பேர் என்ன, செம்பருத்தி. செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் ஓகேவா. ஆனால் இது வந்து ஒத்த செம்பருத்தி. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். தேங்க்யூ பாருங்க. இங்கிருந்து நாளைக்கு வந்து இது மலர்ந்துடும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த பப்பாளி எப்படி நமக்கு வந்து தானாக முளைச்சதுன்னு நம்ம நினைச்சோமோ துப்பி இருக்காங்க, துப்புற வேலையை பார்த்துருக்காங்க. அது நல்லது பண்ணி நமக்கு வளர்ந்துச்சு. அது அபிதான் பண்ணாருங்கிற அதை வந்து வெட்டிட்டோம் அபி. அது ரொம்ப முள்ளு வளர்ந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொம்மக்கண்ணு மாதுளை பழம். மாதுளை பழம் வந்து குத்துச்செடி. இது இதுவும் வந்து முள்ளு முள்ளாக தான் இருக்கும் பட் வந்து கட்டி வச்சுருக்கோம் நாங்கள். இது பேர் பூ விட்டுருச்சு. இந்த குட்டி செடியிலே வந்து பூ விட்டுருச்சு, நல்லா வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வளர்ந்தால் தான் தெரியும், சாப்பிட்டு பார்த்தா தான் இது நல்ல செடியாக இல்லை உள்ள
கொள்ளச்செடியான்னு தெரியும். கொள்ளச்செடியா இந்த கீழே வந்து கட்டியிருக்காரு மாமா. இந்த கார்டன் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது இப்படி எல்லாம் சரி பண்ணுறதெல்லாம் மாமா தான். அப்புறம் இது இது வந்து கீரை, லைம் கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எடுத்துட்டோம், நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் வந்து வந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் எடுத்து ஒரு நாள் கீரை செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா லெமன் ட்ரீ, லெமன் கிடையாது இது நார்த்தங்காய், இது வந்து நார்த்தங்காய். ஸோ நார்த்தங்காய் தான் இருந்துச்சு, அது பெரிய மரமாட்ட வரும்னு சொன்னாங்க. சரி அது எதுக்கு நமக்கு பெரிய மரம் வீட்டுக்கு பக்கத்தில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இவ்வளோ பெருசு இருந்துச்சு நல்லா. அது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். அப்புறம் அது இது பண்ணும்போது கூட மாமாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு, பயங்கர ரத்தம்லாம் வந்துச்சு. அப்புறம் இது இந்த செடி வந்து ஸ்பெஷலாக வந்து பாப்பாக்காக, ஸ்கிராப்பிக்காக. இது வந்து அருகம்புல், இது இந்த அருகம்புல் வந்து எதுக்குன்னா அதுக்கு வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னா பாப்பாவே வந்து கதவை மட்டும் திறந்தோட சொல்லும், அது அழுகும். அப்போ வந்து நம்ம அந்த டோர் மட்டும், நெட் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த கடைசி இதுவே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாது. இதை மட்டும் வந்து அப்பப்போ லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்கும் இதையவே சாப்பிட்டு அந்த ஜூஸை குடித்து சரி பண்ணிடும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து அதுக்கு மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வாங்க அங்கே காட்டுறேன். இது இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூன்னு சொல்லுவோம்ல, அந்த பூ, அந்த விநாயகருக்கு வைப்போம். அது இன்னும் வந்து பூவெல்லாம் எங்களுக்கு வரல, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல், அதனால் வரல. அப்புறம் இது வந்து மருகு, இது வந்து நம்ம கட்டுவோம், கட்டுறக்கெல்லாம் பூ கட்டுறக்கெல்லாம் யூஸ் ஆகும். இல்லை இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த பூ பூ இல்லை செடி நல்லாயிருக்கு, நல்ல ஸ்மெல் வரும். இது இது அப்படியே இது சாமிக்கு வச்சிங்கன்னா கூட உங்கள் பூஜை ரூம் வந்து அப்படியே மனமனம் கணக்கு. அப்புறம் இதோ இது இது வந்து பேசா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது பேர் வந்து துளசி. இல்லைங்கிறத எப்படிலாம் இழுத்துட்டு போகுது துளசி, அவ்வளோதான் துளசி. அப்புறம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து புதினா போட்டுட்ருக்கோம். இது புதினாவும் வந்துட்டு இருக்கு உள்ள. அதுக்கே தெரியல கிடக்குது புதினா, அவ்வளோதான். வீட்டில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேப்பிலை மரம், வேப்பிலை மரம், வேப்ப மரம், வேப்ப மரம், வேப்ப மரம், அது கம்ப்ளீட்டாக வந்து வேப்ப மரம். அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு இது வச்சுருக்கோம், அலோவேரா வச்சுருக்கோம் வாசலில். அப்புறம் அது வந்து அரளி, அரளியும் தனியாக வச்சுருக்கோம். வீட்டு கார்டன் ஒரு குட்டி கார்டன் தான், மினி கார்டன் சொல்லலாம், அவ்வளோதான் இடம் இருக்குது. ஸோ அதுக்காக பண்ணிட்டோம் அவ்வளோ வச்சு. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டின்னர் எல்லாமே வந்து இந்த சில்லி சிக்கன் தான். இதில் வந்து எல்லா மசாலாஸும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா, லெமன் அண்ட் முட்டை இது எல்லாத்தையும் போட்டு கலக்கி அதை வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி ஊற வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சுட்டா சில்லி சிக்கன் ரெடி. வந்து இது சாப்பிட்டா நைட்டு வந்து நம்ம எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து மோஸ்ட்லி இதெல்லாமே எதுவுமே வேற எதுவுமே செய்ய மாட்டோம். தேர்ட்டி மினிட்ஸ் லேட்டர் இது எது நாளே நாள் போட்டிருக்கோம் தெரியுமா? இந்த நாளே நாள் யாருக்குண்ணா, ஒன்று எனக்கு, ஒன்று மாமாவுக்கு, ஒன்று அத்தைக்கு, ஒன்று அபிக்கு. நாங்கள் டேஸ்ட் பார்க்குறத கூட பகுத்து சாப்பிட்டு எல்லோரும் தான் சாப்பிடுவோம். அதில் குட்டி பீஸு நம்ம விளக்கிடுவோம், அது நமக்கு வேண்டாம். நம்ம இந்த பீஸு சாப்பிடுவோம், கொஞ்சம் சுடுது ஊதி சாப்பிடுவோம். பல்லுல வச்சு ஊடிக்குங்க, சாப்பிடும்போது காரமா இருந்தா பல்லுல வச்சு அப்படியா ஊதிக்கலாம். நாக்கு சுடாது, டிப்ஸ் நிறைய தரும். Later that same evening. பாருங்க இது வந்து காஃபி,
அப்புறம் வந்து சாக்லேட் பவுடர் சுகர் இதெல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த எல்லாத்தையும் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா லாட்டே பண்ண போகிறேன் லாட்டே ஸோ அதுதான் வந்து பால் எடுத்துருக்கேன் நைட்டுக்கு வந்து சாயந்தரம் வந்து ரொம்ப ஹெவியாக நாங்கள்லாம் சில்லி சிக்கன் சாப்பிட்டனால நைட் நான் எதுவும் சாப்பிட்ல அபிக்கு மாமாவுக்கு மட்டும் வந்து பால் கலக்கி கொடுக்க போகிறேன் அத்தை வந்து போய் தூங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து கண் ரொம்ப சொருகுதுன்னு சொல்லி 7 மணிக்கே போய் தூங்கிட்டாங்க ஸோ இந்த காஃபி இதெல்லாம் போட்டு கொடுத்தா இவங்க வேலையும் முடிஞ்சுது நாங்கள்லாம் காஃபி குடிச்சிட்டு தூங்கிடுவோம் காஃபி குடிங்க சந்தோஷமா இருங்க ஆமாம் எல்லோரும் லாட்டே குடிங்க சந்தோஷமா இருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு டே வந்து அவ்வளோதான் ஸோ மார்னிங் வந்து பல் விளக்கறதுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு லாட்டே குடிக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம் இது எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஏஎம்எல் எடுக்கிறது யூஸ்வலாக வந்து நாங்கள் எங்கேயாச்சும் ஃபெஸ்டிவல் டேஸ் போனால் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் இன்றைக்கி வந்து நான் சும்மா வீட்டில் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தி மேங்கோ ஓகேங்களா சரி பாய் காய்ஸ் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க